ஆனால் சந்தையில் சூப்பரான ஆடு, நல்ல சூப்பர் நல்ல வெள்ளை பொருள் உள்ள கொடியாடு, ஒரிஜினல் கொடியாடு. பல்லு எப்படிண்ணே? பல்லு ஆறு பல்லு. ஆடு எத்தனை மாதம் தானே இருக்கும்ண்ணே? மூணு மாதம் தானே கன்ஃபார்மாக இருக்கணும்ண்ணே. விலையில் எப்படின்னா சொல்லுங்க. என்ன 20 ரூபா சொல்லுங்க. ஃபைனல் எவ்வளோ விட்டுவியா? 18 ரூபா விட்டுருவியா. இந்த கலருக்காண்டி எப்படி சொல்லிங்கண்ணா வேலை? என்னண்ணே இதோட பிள்ளை தானே அது? மூணு குட்டி ஆடாது இதோட பிள்ளை தானே? மூணுமே மூணு குட்டி ஆடு தானே? ஜம்முன்ட்டு இருக்கண்ணே. என்ன விலை கேட்காங்கண்ணே? குட்டி வித்தாச்சு. குட்டி எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்கியா? எவ்வளோன்னு கொடுத்துருக்கியா? 13 ரூபான்னு கொடுத்தாச்சு. இது எவ்வளோன்னு எவ்வளோ கேட்காங்க எவ்வளோனா கொடுப்பியா? 18 சொல்லுதே 18 தான் கொடுப்பீங்க, அது குறைஞ்சி கொடுக்க மாட்டீங்க. மூணு குட்டி ஆனாலும் அவ்வளோ வேலை என்னண்ணே? சூப்பர் இருக்குட்டா, நல்ல கலர் ஜம்முன்ட்டு இருக்கு. காய் அடிச்சதா? காய் அடிக்காதண்ணே. காய் அடிச்சதா? என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணே? பதி என்ன பர்பஸ்க்கு வாங்கிட்டு போறீங்கண்ணே? வளர்க்க தான் வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாதம் வளர்ப்பீங்கண்ணே? ஏன் இவ்வளோ பெரிய கிட்ட இதனால வாங்குறீங்க? ரெண்டு கிட்ட நல்லா சூப்பர் கிட்டா. காய் அடிச்சதான் பல்லு எப்படி தம்பி? இது ரெண்டும் ஒன்று ஒன்று ரெண்டே பல்லு தான். ஒன்று ரெண்டு பல்லு, ஒன்று ஒரு பல்லே போடலை. விலையில எப்படி மக்கா சொல்லுதா? ரெண்டு சேர்த்து ஓ ஒரு குட்டி 20,000 சொல்லுதா? எவ்வளோ ஃபைனலாக விடுவா? ஒரு குட்டி 20,000. ஓ ஃபைனலாக எவ்வளோ விடுவா? 18,000 விட்டுறலாம். நல்லா ஜம்மு இருக்குன்னா ஒரிஜினல் கொடி ஆடு. அந்த ஆடு எப்படி சொல்லுங்க? ஆடு 10,000. 10,000 நேராச்சண்ணா அப்படி தானே? பல்லு எப்படி தம்பி? ஆறு பல்லு. அண்ணா ஆடு எத்தனை பல்லு ஆடுண்ணே? அண்ணா இப்போதான் சேருதுண்ணே. பள்ளி இப்போ தான் சேருது. ஆடு எத்தனை மாதம் தானே? மூணு நாலு மாதம் தானே இருக்கணும்ண்ணே. விலையில எப்படின்னு சொல்லுங்க? 14,000 சொல்லுதான். 14,000 சொல்கிறீங்க. எவ்வளோண்ணா ஃபைனலாக விடுவீங்க? 11,000 கொடுத்துருவீங்க. ஆடு சூப்பர் ஆடுண்ணே. மூணு குட்டி ஆடா ரெண்டு குட்டி ஆடுண்ணே? மூணு குட்டி ஆடு தானே. ஆடு நல்லா தோரணை இருக்கா? ஜம்முன் இருக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. எவ்வளோண்ணே கேட்காங்க? 10,500 டிஃபரெண்ட் தான் நிக்கு. 11 வந்தா கொடுத்து வேண்டிதான். சூப்பர் வளர்ப்பு கேத்தாலும் மறு வாங்கிட்டு போறீங்க. மூணு கடா மறியுது அப்படின்னா? காய் அடிச்சதா? காய் அடிக்காதா? காய் அடிச்சதுதான். என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? 21. 7 ரூபா கரையும் விழுதுனே. எந்த ஊர் போதுங்க? இல்ல அறுப்பு கட்ட பக்கம் போகுது. எத்தனை கடா பாத்துருப்பீங்க? பார்த்தேன். இந்த கிட்ட தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். என்னென்ன இரலத்தில் ஒரு செம்பரி குட்டி வாங்கிட்டு போகிறீங்க? இது எத்தனை மாதம் குட்டியாக இருக்குண்ணே? இதுதானே, இது 1.5 மாதம். 1.5 மாதம் குட்டி. கன்ஃபார்ம் 1.5 மாதம் குட்டி. பால் மறந்த குட்டி அப்படி தானே? என்ன விலைக்கு வாங்கிட்டு போகிறீங்கண்ணே? 3,500. கிடாமறியா பொம்மறியாண்ணே? கிடாமறி. எத்தனை மாதம் வளர்ப்பீங்கண்ணே? ஒரு வருஷம் வளர்ப்பீங்க. ஒரு வருஷம் கழிச்சு என்ன விலைக்கு நம்ம? ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 15 ரூபாய்க்கு. இந்த மாதிரி 15 ரூபாய்க்கு மேலே போகும். கிரீம் இருந்து டானிக்லாம் கொடு. அருமையான சூப்பர் கன்னியாடு வாங்கிட்டு போகிறீங்க. எத்தனை பிள்ளைங்க ஐயா? 8,000. 8,000. பல்லு எப்படி? பல்லு 6. 6 பல்லு. சனையா எப்படி தானே? சரி, ஒரு கண்ணி ரெண்டு வச்சிருக்கோம். ரெண்டு சனையா எப்படி? சனை இல்லை. விலையில எவ்வளோ மக்கா சொல்லுதா? 15,000 சொல்லுதா? எவ்வளோ ஃபைனலில் விடுவா? எவ்வளோ? 11,000 தான் விடுவேன். அது கொஞ்சம் விட மாட்டியா? இதெல்லாம் குட்டிகள் சூப்பர் குட்டியாக வாங்கிட்டு போகிறீங்க. எல்லாம் கிடாமறியா பொம்மறியாண்ணே? ரெண்டு கிடா மாதிரி. மீதி இல்லாமல் பொம்மரி தானே? இல்லை எதனால பொம்மரி விரும்பி வாங்குறீங்களா? கிடா தான் வாங்குவாங்க. ஒரு ஆசை தானே? வளர்ப்பு தான் வாங்கிட்டு போறீங்க. என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க எல்லாமே? இதில் மொத்தம் எத்தனை எத்தனை குட்டி மொத்தம்? 8 குட்டி 40,000. ஒரே ஆள்கிட்ட தான் வாங்கினீங்களோ? சரி நான் சரி. என்ன கனெக்ட் பண்ணி வாங்கினீங்க வந்தீங்க? ஓ ஆடு விற்றுங்களோ? ஆடு விற்றுட்டு குட்டி வாங்குறீங்க. சரிண்ணா, இது எத்தனை மாதம் வளர்ப்பீங்க எல்லாமே? 2 மாதம் சொல்லப்பீங்க. 5,000 கொடுத்துருவீங்களோ? புரியாவே கொடுத்துருவிய. சரி ஓகே. என்னென்ன ரெண்டு சூப்பர் மாதிரி வாங்கிட்டு போறீங்க? ஜம்முன்னு நல்ல கொடியாட்டு ஒரிஜினல் மாதிரி. எத்தனை மாதம் குட்டியா இருக்கீங்க? அது 3 மாதம் குட்டி. 3 மாதம் குட்டி. என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்கய்யா? 9,500. சரிங்க, ரெண்டுமே கிடா மாதிரி தான் அப்படிதானே? எத்தனை மாதம் வளர்ப்பீங்கய்யா? என்ன விலைக்கு போவீங்க? தடுப்பூசி போடுதீங்களா? தடுப்பூசி போடுதீங்க. சரிங்க, குட்டி வரத்து எப்படி இருக்கு? இந்த வாரம் ஒரிஜினல் சொல்லுதியா?
பத்து ரூபா சொல்லுது. ஆள் கேட்க ஆள் எவ்வளவு கேட்காங்கய்யா? ஒன்பது ரூபா கொடுத்துருவியா? சரிங்க சரிங்க சரிங்க. நல்ல சூப்பர் ஆடு, நல்ல ஒரிஜினல் தண்ணி. இப்போது வளப்பு கேத்தாலும் உள்ள மாதிரியே கொண்டு வருவேன். ஆமாம், இன்னைக்கு அருமையான குட்டியில் கொண்டு வந்துருக்கேன். கொடியாடு, பூரா கொடியாடு. எத்தனை மாதம் குட்டி போடுறது எல்லாமே? நாலு மாதம் குட்டி. நாலு மாதம் குட்டி தான். விலையில் எப்படி இருக்கு? சோடி பதினெட்டு ரூபா சொல்லுறேன். சோடி பதினெட்டு ரூபா சொல்லுறேன். ஃபைனல் எல்லாம் விடு விடு விடு. எட்டு ரூபா கரையா கொடுத்துரும். பதினாறு ரூபா. எட்டு ரூபா கரையா கொடுக்கும். எவ்வளோ கேள்வி இருக்கு? பதினஞ்சு ரூபாய்க்கு கேள்வி. பதினஞ்சு ரூபாய்க்கு தான் கேள்வி இருக்கு. கேள்வி ஓ கூட ஆயிரம் இருந்தாலும் போதும் கொடுத்துடலாம். இந்த வர சந்தை நல்லா எப்படி இருக்கு? சம்சாரி வரல. சம்சாரி வரலண்ணா. மழை நல்லா வரலையோ? மழை நல்லா வரல. வெள்ளம் உங்க ஏரியால ஃபுல்லா வெள்ளமாப்பா? எங்க ஊர்ல பரவாயில்ல, எங்கிட்ட தூத்துக்குடியில நல்லா வெள்ளம், அதனால ஆள் வரல. அங்கிட்ட இருந்து ஆள் வரல, அதனாலதான் வியாபாரம் இருப்பா. எத்தனை குட்டி கொண்டு வந்தா? இது கொண்டு வந்த பத்து இருக்கு. பத்து தான் அடக்குன. சரிங்க. நல்ல டாப்பான கிட்டா ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. நல்ல கொடியாடுல சூப்பர் கிட்டா. பல்லு எப்படிண்ணே? பல்லு சேர்ந்துட்டு என்னண்ணே? காய் அடிச்சதா? காய் அடிக்காதா? காய் அடிச்சது. விலையில எப்படின்னு சொல்லுங்க. முப்பத்தி முப்பத்தி ரெண்டு சொல்லுங்க. ஃபைனல் எவ்வளோ விடுவீங்க? முப்பது ரூபா கொடுத்துருங்க. உயிரிட எவ்வளோ இருக்கும்? ஐம்பது கிலோ இருக்கும். என்னண்ணே நல்ல சூப்பர். எண்பது கிலோ இருக்கும் உயிரிட. சரி ஓகே. என்ன விலை கேட்காங்கண்ணே? ரொம்ப கம்மியாக இருக்கு. சந்தை சரியில்லைன்னு எந்த வரும் வெளிலனால கொஞ்சம் சந்தை கம்மியாக இருக்கு. என்னண்ணே முப்பது ரூபா கொடுத்துருவீங்க? சரி அண்ணே. ஃபுல்லா அண்ணே ஃபுல்லாக கிடாதா வாங்கிட்டு போகிறீங்கண்ணே? என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? ஓ சராசரி பதினொரு ரூபா கரையில வாங்கிட்டு போறீங்க. சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. எல்லாம் என்ன பர்பஸ்க்கு வாங்கிட்டு போறீங்க? என்ன பர்பஸ்க்கு? சடங்குக்கு வாங்கிட்டு போறோம். ஓ சடங்கு இது வாங்கிட்டு போறீங்க. ஃபங்க்ஷனுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. ஓ இதெல்லாம் வளர்க்கு வாங்கிட்டு. இது எத்தனை மாசம் வளர்ப்பீங்கண்ணா? நாலு மாசம் வளர்ப்பீங்க. ஆறு மாசம் வளர்ப்பீங்க. இதனால பெரிய கிட்ட வாங்கி வளர்க்கீங்கண்ணா? எல்லாரும் பொடி குட்டி தான் வாங்கி வளர்ப்பாங்க. எதனால பருக்குட்டி வாங்கி இருக்கும்? சேதம் இருக்காங்க. வேகமா வளரும் சொல்றீங்க. என்னென்ன இறலாம் குடிக்கிறேன்? இது வந்து இந்த விலைக்கு இந்த குட்டிகள் காணுமாண்ணே? ஒரு மாசம் குட்டியா இருக்கும். சரிங்க சரிங்க சரிங்க. ரெண்டு கிடா மாதிரியே பொம்பறீங்களா? பொம்பரி என்னங்கய்யா? என்ன விலைக்கு வாங்கி போறீங்க? ரெண்டு சாத்து ரெண்டாயிரத்தி நூறு. எதனால பொடி குட்டி வாங்கிங்க? ரொம்ப கஷ்டம் சொல்றாங்க பால் கொடுத்து வளர்க்கு. பால் இருக்கு, அதுக்காக மாட்டுல பால் இருக்கு. மாட்டுல பால் குடிக்க இல்ல ஆட்டுலயா? ஆட்டுலயா? குட்டி என்னாச்சு? அதோட குட்டி என்னாச்சு? அதனால வேண்டி ஒரு குட்டி தான் இருக்கு. பால் அதிகமா இருக்கோ? சரிங்க 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 சரிங்க. எத்தனை குட்டி பாத்துருப்பீங்க? உண்மையான ஒரு ஆடு, சூப்பர் ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆடு பல்லு எப்படிங்கயா? பல்லு சேர்ந்த ஆடு என்னங்கய்யா? ஆடு எத்தனை மாசம் சேனா இருக்குங்கயா? ரெண்டு மாசம் சனா இருக்கும். கன்ஃபார்ம் ரெண்டு மாசம் சனா இருக்குமா? எப்படி சனாச்சு கரெக்டா கன்ஃபார்ம் சொல்றீங்க? கடிப்பு தானே? சரிங்க. பல் வாங்கிட்டு போறீங்கய்யா? எட்டாயிரத்தி நூறுவா. ஃபர்ஸ்ட் என்ன விளைச்சா முடிச்சிருக்கிய? என்ன ஒரு ஐநூறுவா குறைச்சி வாங்கிட்டு போறீங்க? சரி 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 சரி. கோயில் வாங்கிட்டு போறீங்க. அருமையான கிடா ஒன்று வாங்கிட்டு போறீங்க. எத்தனை பல் கிடா என்னாச்சு? பல்லே போடல. எல்லாம் கிடா தான். என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க என்னாச்சு? பதிமூன்று ரூபா. என்ன விலை சொன்னா? ஃபர்ஸ்ட் பதினஞ்சு ரூபா சொன்னாங்க. பதிமூணு வாங்கிட்டு போறீங்க. என்ன பர்பஸ்க்காண்டி போகுது? என்ன பர்பஸ்க்காண்டி? எதுக்கு எதுக்கு வாங்கிட்டு போறீங்க? வளர்த்து கோயிலுக்காண்டி பண்ணுறீங்க. பெரிய கடை வாங்கி நினைச்சு வந்தீங்களா? இதே மாதிரி கடை வாங்க வாங்கினாங்க. எத்தனை கடை பார்த்துருப்பிய? ஒரு அஞ்சாறு கடை பார்த்தா அதுக்கப்புறம் இதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதை வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போகுதுங்க அண்ணாச்சி? கோயில்பட்டி. சரி. வளப்பக்கத்தில் சூப்பர் குட்டியா வாங்கிட்டு போறீங்க. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? அஞ்சு மாசம் குட்டியா இருக்கும். எல்லாம் கிடா மாதிரியா போக முடியும்? எல்லாம் கிடாய் மாதிரி தானே. ஜம்மு எல்லாமே கருப்பு வாங்கிட்டு ஒரு குட்டி மட்டும் தான் கொடியாடு வாங்கிருக்கீங்க. என்ன காரணம்னா எல்லாரும் கொடியாடு தான் விரும்புறாங்க. கோயில் கூட நேரத்தில் கருப்பு தான் ரொம்ப பிரியமா வாங்க நல்லா வாங்கிருக்கேன். சரி ஓகே. காய் அடிப்பேன். காய் அடிக்க முடியலாம். காய் ரெண்டு மாசம் கழிச்சு காய் அடிச்சிருங்க. ஓகே ஓகே ஓகே. எத்தனை மாசம் கரெக்டா வளர்ப்பீங்க? ஒரு பொங்கல் வரைக்கும் வளர்ப்பேன். ஐப்பூசி மாசம் கடைசி. ஓ பொங்கல் வரைக்கும் வளர்ப்பீங்க. இதனால கிடா கிடா எதனால விரும்பி வாங்கினீங்க? எல்லாரும் வந்து தாயாடு தான் வாங்குங்க. இதனால கிடா வாங்குறீங்க? இருக்கு. ஆனால் கிடா வளர்த்தா லாபம் இருக்கா? தாயாடு தான் லாபம் இருக்கா? ஆசை தான் வளர்த்துருக்கோம். கிடா வளர்க்கணும் ஆசை அதனால வளர்க்கீங்க. என்னென்ன இறலாம் குடிக்கணும் கிடாக்கு? அகத்துக்குள்ளது சவுண்ட் வந்து கத்திரிக்காய். சரி என்ன வேலை சொன்னாங்க? என்னென்னு முடிஞ்சுண்ணே அவங்க பன்னெண்டு பதிமூன்று சொன்னாங்க. ஜோடியா? ஆமாம். எவ்வளோன்னு முடிச்சிருக்கீங்க?
அஞ்சு குட்டி 29 ரூபா. விலை பரவாயில்ல, எப்படி கூடுதலா? பரவாயில்ல பரவாயில்ல, கரெக்டான விலை தானே. சரி ஓகே. புளியம்பூர் ஆடு ஒன்று வாங்கிட்டு போறீங்க ஐயா. ஆடு பல்லு எப்படிங்கய்யா? குட்டியாடு வாங்கலாம், நிறைச்சன ஆடு வாங்கலாம், மூணு மாசம் ஆடு வாங்க, என்ன காரணம்? வளர்ப்புக்காதான் நல்லா இருக்கும். எந்த ஊர் போதீங்க? நாலு மாதிரி என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? இப்போ நாலு வந்து 15 ரூபாய்க்கு பேசிருக்கு. 15 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க? ஆமா. எல்லாம் நல்ல சூப்பர் குட்டி. எத்தனை மாசம் குட்டி சொல்லிருக்காங்க? இது 3 மாசம் குட்டி. 3 மாசம் குட்டி சொல்லிருக்காங்கண்ணா. பால் மறந்தது அப்படிதானே? ஆமா. என்ன பர்பஸ் வேணும் வாங்கிட்டு போறீங்க? இப்போ நம்ம வளர்க்கறதுக்கு வாங்கிடுவோம். பக்ரீத்துக்கு கணக்கு பண்ணி வளர்க்கல, சும்மா நார்மல் வளர்க்கறதுக்கு. சண்டைக்கு வளர்க்குற மாதிரி? சண்டைக்கு வளர்க்குற மாதிரி. சண்டை சண்டை கடைக்கு தான் வாங்கிட்டு போறீங்க. எதனால இதை சண்டை கடைன்னு கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கிட்டு போறீங்க? அவளுக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்தே இது அண்ணன் எல்லாம் இதுனால எல்லாம் தெரியும்ண்ணே. சரி ஓகே ப்ரோ. காய் அடிச்சது15,000 முதல்ல போய் உடனே எடுத்துடலாம். சரி, இந்த ரெண்டு மணி எவ்வளோ சொல்லுவீங்க? இந்த ரெண்டு மணி 14,000. 14? ஆமாம். ஃபைனல் எவ்வளோ விடலாம்? ஃபைனல் 13,000 கேட்காங்க. 13,000 கேட்காங்க. எவ்வளோ விடுவியே? 13,000 விட்டுறலாம். 13,000 விட்டுறலாம். சரி சரி ஓகே.